வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ் இது உங்களுக்கான சேனல் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம பாகிஸ்தான் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்கலாம் ஏன்னா போன வீடியோவில் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்த்தோம்னா இல்லையா அதே மாதிரி இங்கே பாகிஸ்தான் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு வந்து டிஸ்கிரீட்டை டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஸோ இதில் பாகிஸ்தான் டிஸ்ட்ரிபியூஷனில் எடுத்த உடனே வரைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் எ லிமிட்டிங் கேஸ் ஆஃப் தி பைனாமில் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் த ஃபாலோவிங் கண்டிஷன் நம்ப வச்சிங்க ஏன்னா பைனாமில் நம்ம பாய்ச்சான டெலிவரி பண்ணி விடலாம் எந்த லிமிட்டிங் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இருக்குது இல்லையா எண் அது எண் வந்து இன்டிஃபினட்லாம் கொண்டு போகணும் தட் இஸ் என்னென்னா என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அந்த ரேஞ்சில் கொண்டு போகணும் அதன் பிறகு பி அந்த கான்ஸ்டன்ட் ப்ராபிலிட்டி இருக்குது இல்லையா சக்ஸஸ் அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதே வந்து இன்ஃப இன்டிஃபினட்லி கொண்டு போகணும் இன்டெஃபினட்லி ஸ்மால் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபின் இன்ஃபினிட்லி லார்ஜாக கொண்டு போகணும் இது வந்து இன்டிஃபினிட்லி ஸ்மால்னால் ஸ்மால் என்ன பண்ணலாம் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ ஜீரோவாக கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ ஜீரோ அந்த ரேஞ்சில் என்பி அந்த மீன் வந்து ஃபைனைட்டாக கொண்டு வந்துடணும் ஸோ லேம்டா வந்து பேராமீட்டர் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாகிஸான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ லிமிட்டிங் கேஸ் ஆஃப் தி பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் த ஃபாலோவிங் கண்டிஷன் என்னது என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பி டென்ஸ் டு ஜீரோ அண்டு என்பி இஸ் ஈக்குவல் டு லேம்டா லேம்டா மீன்ஸ் இது இயர் மீன் பேராமீட்டர் ஆஃப் தி பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் இதனுடைய ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும் இல்லையா பைனாமிலுக்கு பார்த்த மாதிரி என்சி எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அதை பார்த்தீங்கல்ல அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் இவல் டு எக்ஸ் பேராமீட்டர் வந்து லேம்டா ஈ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டரியல் எக்ஸ் வந்து ஜீரோ டு என் வரைக்கும் லேம்டா வந்து பாசிட்டிவ் தட் இஸ் நாட் நெகட்டிவ் ஜீரோ அதர்வைஸ் இப்போ நம்ம பைனாமிலுக்கு பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அதில் ஒன் பை ஒன்னாக அது போகிறதுக்கு முன்னாடி டோட்டல் ப்ராபிலிட்டி பார்த்துருக்கோம் இல்லையா டோட்டல் ப்ராபிலிட்டி ஃபார் எனி டிஸ்ட்ரிபியூஷன் என்னது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன் வரணும் இல்லையா இங்கே பாருங்கள் எக்ஸ் ஜீரோ டூ இன்ஃபினிட்டி அதில் வந்து என்ன போட்டிருப்போம் இதில் வந்து இன்ஃபினிட்டி பிகாஸ் என் இஸ் இன்டெஃபினிட்லி லார்ஜ் ப்ராபிலிட்டி ஃபங்க்ஷன் ஃபார் பாய்சன் ஃபார்மாக போட்டாச்சு இப்போ ஒரு மைனஸ் தான்டா வெளியே எடுத்துருங்க ஏன்னா வேரியபிள் எக்ஸ் தான் வேல்யூ கொடுப்பறோம் e பவர் மைனஸ் லேம்டா இது வந்து க்கு வேல்யூ கொடுத்திங்கன்னா அகெய்ன் இ பவர் எக்ஸ் சீரியஸ் ஃபார்ம் ஆகுது இஆர் x வந்து e e so e lambda, ஸோ இ பவர் லேம்டா வில் பிகம் ஒன்று வந்துடுச்சிங்களா டோட்டல் ப்ராபிலிட்டி நான் வச்சுங்க டோட்டல் probability ஆல்வேஸ் நம்மளுக்கு ஒன்று தான் வரணும் ஸோ போனதில் பார்த்த மாதிரியே recurrence ரிலேஷன் ஃபார் moments ஆஃப் தி பாய்ஸ் distribution டிஸ்ட்ரிபியூஷன் அதில் போட்ட மாதிரி அங்கே அங்கே போட்ட மாதிரி இங்கே ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா மியூஆர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் லேம்டா மியூஆர் பை டி லேம்டா அதே மாதிரி தான் மியூ நாட்டுக்கு ஒன்று மியூ 0. ஜீரோ ஃபஸ்ட்டு க்கு ஒன்று கொடுக்குறோம் இது ரொம்ப சிம்பிளாக வந்துடும் ஏன்னா ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஆறுக்கு ஒன்று கொடுத்தோம்னா மியூ டு இஸ் ஈக்குவல் டு lambda மியூநாட் ப்ளஸ் லேம்டா டி மியூ ஒன் பை டி லேம்டா இதில் வந்து நம்மளுக்கு mu0 வேல்யூ 1 பட் mu1 value மியூ ஒன் வேல்யூ ஜீரோ ஸோ திஸ் பிகேம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஒன்லி லேம்டா வந்துடும்

லேம்டா மியூ டூ ப்ளஸ் லேம்டா டியூ மியூ த்ரீ பை டி லேம்டா மியூ த்ரீ வேல்யூவும் இங்கே லேம்டா தான் போட்டிருக்கோம் த்ரீ லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டான்னு வந்துடுது ஸோ இது வந்து நம்மளுக்கு மியூ த்ரீனுடைய மியூ ஃபோர்னுடைய வேல்யூ மியூ ஒன் மியூ டூ மியூ த்ரீ மியூ ஃபோர் இந்த ஃபோர் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் ஸ்கியூனஸ் கட்டாசிஸ் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணிடலாமா சரிங்களா ஸோ அந்த ஸ்கியூனஸ் வேல்யூஸ்க்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டு என்னென்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடிக்கடிக்க கேட்பாங்க மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் தி பாகிஸ்தான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் ரெண்டுமே என்ன இது லேம்டா தான் பாகிஸ்தான் பைனாமியில் என்ன பார்த்தோம் என்பி தான் மீன் வேரியன்ஸ் வந்து என்பி க்யூன்னு பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தோம்னா மீன் வந்து வேரியன்ஸும் வந்து ரெண்டுமே லேம்டா தட் மீன்ஸ் என்பி கரெக்டுங்களா மீனும் வேரியன்ஸும் என்பி தான் நமக்கு வருது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்யூனஸ் ஸ்கியூனஸ் என்ன பண்ணலாம் அந்த ஃபார்னா ரேஞ்சிலேருந்து கொண்டு வந்துடலாம் ஸ்கியூனஸ் என்னது பீட்டா ஒன்றுக்கு ஃபார்னா வந்து மியூ த்ரீ ஸ்கொயர் பை மியூடுக்கு வேல்யூ போட்டிங்கன்னா ஒன் பை லேம்டா அதே மாதிரி பீட்டா டூக்கும் வேல்யூ சால்வ் பண்ணிங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் பை லேம்டா ஸோ காமா ஒன்றுக்கு வந்து ஒன் பை ரூட் காமான்னு வருது காமா டூக்கு வந்து ஒன் பை லேம்டா இதில் நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா லேம்டாவுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா என்ன பாருங்கள் காமா ஒன்று த பாகிஸ்தான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் ஏன் ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் பீட்டா ஒனுக்கு ஜீரோ வருது பீட்டா டூக்கு த்ரீ அப்போது வென் எவர் வி அட்மிட்டிங் லேம்டா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அதில் போட்டு பாருங்க காமா ஒனில் பார்த்தீங்கன்னா ஒன் பை லேம்டா வந்து இன் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா ஜீரோ ஆகிடும் காமா டூக்கு அதே மாதிரி த்ரீனு வருது சரிங்களா அதுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து ஸ்கியூர்டு டிஸ்ட்ரிபியூஷன் போன ரெண்டு மூணு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஸ்கியூடு வாட் இஸ் ஸ்கூடு கட்டாசிஸ் அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி இங்கே மோட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாகிஸ்தான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னா பிஆப் எக்ஸ் பை பிஆப் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணிக்கலாம் பிஆப் எக்ஸ் மேலே போட்டுருங்க பிஆப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ ஆஃப்டர் கேன்சலேஷன் பார்த்திங்கன்னா என்ன வரும்னா லேம்டா பை எக்ஸ் ஒன் இது ரொம்ப சிம்பிள் கம்பெனி இது முடியும் அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு எம்ஜிஎஃப் மமன் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பைனாமில் பார்த்த மாதிரியே இதுலேயே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன போட போகிறோம் எம்எக்ஸ் ஆஃப் டி இருக்கு இல்லையா எம்எக்ஸ் ஆஃப் ஆஃப்டீனா இ பவர் டி எக்ஸ்ன்னு போடுவோம் ஸோ இ பவர் டி எக்ஸு செமெக்ஷனில் போடும்போது இந்த இ பவர் டி எக்ஸ் அப்படியே வந்துடும் இந்த பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படியே போட்டுடுறோம் எக்ஸ் டேம் ஒன்றாக கொண்டு வாங்க இந்த எக்ஸ் டேம் இந்த எக்ஸ் டேமோ அப்போ இதாக என்னென்ன பண்ணலாம் இ பவர் மைனஸ் லேம்டா வெளியே தரலாம் இது என்ன சீரிஸ் ஃபார்ம் ஆகும்னா இ பவர் லேம்டா இ பவர் டி ஃபார்ம் ஆகும் வேல்யூ ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அகெயின் இ பவர் லேம்படாவை காமனாக இருக்குது எடுத்தோம்னா இ பவர் டி மைனஸ் ஒன்றுன்னு வரும் ஸோ திஸ் இஸ் மொமன் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் பாய்ஸான் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவை வைகேட் பண்ணி வச்சுங்க இன் கேஸ் மறந்துவிட்டால் கூட இதில் வந்து டெரோ ஏன் டெரிவேஷன்லாம் போடுறேன்னா உங்களுக்கு இன் கேஸ் ஃபார்முலாஸை மறந்துவிட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட நீங்கள் அதை எப்படி அட்டன் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம அதை வரையக்கூடிய எல்லா கொஸ்டினும் ஒன் டென் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸில் வருதுன்னா நீங்கள் அதை அட்லீஸ்ட் ஓரளவுக்கு எயிட்டி கொஸ்டினேஜ் வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டுருப்பீங்க மீது கொஸ்டின் தெரியலனா கூட நம்ம என்ன பண்ணலாம் அதை டெரிவேட்டிவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த இடத்துல நீங்கள் டெரிவ் பண்ணி இதை கொஞ்சம் அதாவது ஒன்றுமே அட்டன் பண்ண முடியாத இடத்துல நீங்கள் டெரிவ் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் மெமரி பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி பெட்டர் நமக்கு வந்து ஈஸியாக இது பண்ணலாம் நிறைய டைம்ஸ் போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு சம்ஸ் போட முடியும் நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா கேரட்டிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படி பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேரட்டிஸ்டிக் மெமென்ஜெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை அந்த இ பவர் ஈடி டேம் டீ பதிலாக பக்கத்தில் ஒரு ஐடி வந்துடும் நம்மளுக்கு அந்த டீ எடுத்துகிட்டு ஐடி போட்டுருங்க எப்போ ஈஸியாக ஆல்வேஸ் உங்களுக்கு சின்ன ட்ரிக்கு ஏன்னா அதில் என்ன போடுறோம் எம்எக்ஸ் ஆஃப் டி வந்து இ பவர் டி எக்ஸ்ன்னு போடுறோம் இதில் என்ன பண்ணுறோம் இ பவர் ஐடி எக்ஸ் அவ்வளோதானே டிஃப்ரென்ஸு ஸோ அப்படியே டெரிவேஷன் வரும் இந்த இடத்துல என்ன வரும் இ பவர் டி மைனஸ் ஒன்றுன்னு பார்த்துருப்போம் இங்கே இ பவர் ஐடின்னு போடுறோம் இப்போ ப்ராபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன அதே மாதிரி தான் என்ன போட போகிறோம் இந்த இடத்துல எஸ்கேன்னு போடுவோம் இந்த இடத்துல இங்கே கேக்கு வேல்யூ இது நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஃபைனாவில் ஃபார்முலா அதாவது பிஎஃப் எக்ஸ் இன்ட்டு எஸ் பவர் கே அங்கே எம்எக்ஸ் வந்து இ பவர் டி எக்ஸ் போட்டிரு இல்லையா இங்கே எஸ் பவர் கே போட்டிங்கன்னா போதும் அப்போ இந்த கேவும் கேவும் ஒன்னாக இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிடலாம் ஆக்சுவலாக என்ன இது பண்ணிருக்கீங்கன்னா அந்த லேப்டாப் பவர் எக்ஸுன்னு போட்டிருக்கேன் இல்லையா இதை பூராவே நீங்கள் கேன்னு மாற்றிக்கங்க கே பை கே ஃபேக்டரி இல்லை இதே இதே எக்ஸ்னு மாற்றிக்கங்க புரியுதுங்களா இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் கே பை கே ஃபேக்டரி இல்லை எஸ் ஏன்னா சமேஷனுக்கு ஏலாக தானே கொடுத்துருக்கேன் அப்போ இந்த பவரில் பவரில் கேமாதிரி ஒன்றா எடுத்தோம்னா லேம்டா எஸ் பவர் கே பை கே ஃபேக்டரி இதை ரிலீஸ் பண்ணின்னாக்கே என்ன வரும்னா இ பவர் லேம்டா எஸ்னு வரும் ஸோ அகே மேலே தான் பண்ணிங்கன்னா இ பவர் லேம்டா லேம்டான்ட்டு எஸ் மைனஸ் ஒன் ஆக்சுவலாக மொபைல் இப்போ ப்ராபலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கேன்னு போடுறோம் வேறு ஒன்றும் இல்லை வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து லேப்டாப் பவர் கே பை கே ஃபேக்டரியில் இதில் வந்து எஸ் பவர் கே இல்லைன்னா இதை எக்ஸாக மாற்றிருங்க இதை எக்ஸு இதை எக்ஸாக மாற்றிருங்க சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணி கேர்ஃபுல்லாக இப்படி போடுவோம் ஆக்சுவலாக கே ஈக்குவல் டு ஜீரோ இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் கே பை கே ஃபேக்ட்ரியல் இஎஸ் பவர் கே இப்படி தான் நல்லா போடணும் அதை ஒரேபிள் வந்து ஒன்றா இதை போட்டுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறோங்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு பார்த்துக்கலாம் ஆல் தி பெஸ்ட்